ஹலோ யூஎஸ் ஹாய் இன்னைக்கு நம்ம இன்டர்வியூ யார் எடுக்கிறோம்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்களை இன்னைக்கு இன்டர்வியூ எடுக்க போகிறோம் அவர் என்ன பண்ணுறார் ஏது பண்ணுறார் இத்தனை நாள் எங்கே போயிருந்தார் எல்லாத்தையும் கேட்க போகிறோம் வாங்க கேட்கலாம் இன்னைக்கு சார் வணக்கம் சார் வணக்கம் மக்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சார் நான் நல்லா இருக்கேன் மக்கள் எல்லோரும் நல்லா இருக்காங்களா எல்லாமே நல்லா இருக்கேன் சார் எல்லாம் திருப்பூர் மக்கள் எல்லாம் அருமையாக இருக்காங்க வேலையில்லாமல் சும்மா சூப்பர் சூப்பராக உட்காந்துருக்காங்க அடுத்தது சார் ஒரே ஒரு சின்ன கேள்வி சார் உங்கள்கிட்ட என்னன்னா உங்கள் ஊர் என்ன சார் 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 ஒரே நிமிஷம் அடுத்தது நம்ம சென்னையில் படத்தில் நடிக்கிறார் அதை பற்றி கேட்போம் சார் சென்னையில் எப்படி போய் படத்தில் நடிச்சிங்க சார் 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 ஒரே நிமிஷம் அடுத்தது சார் உங்கள் குழந்தைங்க எல்லாமே வந்து சவிக்குமா சார் உங்கள் குழந்தைங்க எல்லாமே சவிக்குமா சார் சார் ஒரே நிமிஷம் அப்புறம் சார் உங்களுக்கு எப்போ சார் கல்யாணம் ஆ சொல்கிறேன் சார் ஒரே நிமிஷம் சார் இந்த கேள்வி அப்புறம் கேட்டுக்கலாம் சார் அப்புறம் சார் திடீர்னு நீங்க அரசியலுக்கு வந்துட்டீங்க அது எப்படி சார் இருக்குது தூக்கி அடிச்சிடும் பாத்துக்க என்ன வெறுப்பேத்தணும் ஒரே வயது கேள்வி கேட்டுட்டு இருக்கியா சார் இல்ல சார் நானும் பாத்துட்டு இருக்கேன் குழந்தை குட்டி இருக்கு நல்லா இருக்கா அதுக்கு நல்லா இருக்கா சென்னையில மழை வந்துட்டு நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு கேட்டு அப்படியே தூக்கி கொண்டு போயிட்டே இருக்க முக்கியம் சார் என்ன முக்கியம் சார் கேமரா மைக் நான் தான் சார் பிடிக்கணும் நீங்க பிடிக்கணும் சார் நான் தான் பிடிக்கணும் சார்

தப்பு இல்ல சார் எப்படி சார் அது தப்பு எப்படி சார் நீங்க மட்டும் விடலாமா சார் பொம்பரை விட்டது படத்துல படத்துல இல்ல அந்த மாதிரி இல்ல நிஜத்துல இல்ல சார் படத்துல நீங்க மட்டும் விடுறீங்க சார் எங்களுக்குலாம் அந்த வாய்ப்பே கொடுக்க மாட்டேங்கிறீங்க சார் டூ கே கிட்ஸ்ல நாங்களா வந்து எவ்வளவு பாடுபடுறோம் சார் பப்ஜி கேம் தான் சார் விளாட முடியுது எங்களால பொம்பரமே கையில காட்ட மாட்டேங்கிறாங்க சார் இதை கொடுங்க நைன்டிஸ் கிட்ஸ் நைன்டிஸ் கிட்ஸ் மக்க பசங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா கல்யாணமே ஆகல ரொம்ப தனித்தனியா தான் இருக்காங்க பாத்தீங்கன்னா நல்ல பசங்களா வாழ்ந்த நைன்டிஸ் கிட்ஸ் பசங்களை யாரும் கல்யாணம் ஆக மாட்டேங்குது அவங்க பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணை ஏறெடுத்தும் கூட பாக்க மாட்டாங்க சைட்டும் கூட அடிக்க மாட்டாங்க சார் உம் அது அவங்கள போய் கேளுங்க அப்ப தெரியும் மக்களே என்ன மக்களே இப்ப பாத்தீங்கன்னா நைன்டிஸ் கிட்ஸ் அந்த காலத்துல பொம்பர விட்டாங்க குண்டு விளையாண்டாங்க கோலி குண்டு விளையாண்டாங்க ஆஹ் அதுவும் விளையாண்டாங்க அதுக்கப்புறம் ஆஹ் ஓடி பிடிச்சு விளையாடுவாங்க ஆண்டி சார் அதுக்கப்புறம் மேடு விளையாட்டு விளையாடுவாங்க அதுக்கப்புறம் நீங்க சொல்ற மாதிரி அந்த பாண்டி விளையாட்டு அது போக ஒளிந்து விளையாட்டு பக்கம் காலில் வச்சு இந்த கல்ல அப்படியே அப்படி விளையாடுறது அந்த விளையாட்டு விளையாண்டாங்க மக்களே அப்ப ஆரோக்கியமா இருந்தாங்க இப்ப இருக்கிற டூ கே கிட்ஸ் எல்லாம் பாத்தீங்களா போனை கண்ணு கண்ணை வந்து அப்படியே வச்சு முழிக்காம பாத்து பாத்து பப்ஜி கேம் இந்த போண்டா கேம் எல்லாம் விளையாடுறேன் டென்ஷன் ஆகாதீங்க சார் டென் ஆகாம சொல்லுங்க இல்ல ஏன் ஆதங்கம் ஏன் ஆதங்கத்தை சொல்ற மக்களே ஏன் ஆதங்கத்தை சொல்றேன் நான் பேசும்போது குறுக்க பேசாதே தூக்கி அடிச்சிரும் பாத்துக்கார் வேண்டாம் சார் வேணாம் குறுக்க பேசாதே டென்ஷன் ஆயிருவ அந்த காலத்துல பாத்தீங்கன்னா காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எல்லா தீவிரவாதியும் நான் தம் முடிச்சிருக்கேன் வாசிம் கான சார் வாசிம் கான தல தலையாவே அடிச்சு அனுப்பிச்சுட்டு இருக்கேன் எத்தனை தலையை அடிச்சிங்க சார் அவனுக்கு இருந்தது ஒரு தலை தான் அப்ப தல தலையா ரெண்டு தலை வந்தது சார் முருங்க தலையா சார் வேப்பன் தலையா சார் ஏய் உன்ன அடிச்சிரும் பாத்துக்க சிரிக்காத கரெக்டா இன்டர்வியூடு சரியா இல்ல சார் வேப்பன் தலையா நைன்டி சிக்ஸ் கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கும்போது இடையில மாத்தி விட்டேன் சொல்றேன் பாருங்க மக்களே இப்ப பாத்தீங்கன்னா நைன்டி சிக்ஸ் முக்காவாசி பேருக்கு யாருக்கும் கல்யாணம் ஆகல கேட்டா தலையில வழுக்க விழுந்துருச்சுங்கிறாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா முடி இல்ல அதிகம் சம்பளம் இல்லைங்கிறது அவங்கள பார்த்தா மனுஷங்களா தெரியலையா அவங்கள பார்த்தா மனுஷங்களா தெரியல மக்களே சொல்லுங்க இப்ப இருக்கிற பொண்ணுகள்லாம் வந்துட்டு நைன்டி ஸ்கிட்ஸுக்கு நான் ஆதரவு அளிச்சு பேசுறேன் அவங்களுக்கு எல்லாம் வாழ்க்கை கொடுங்க நைன்டிக்கு சீக்கிரமா கல்யாண ஆகணும்னு என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் அப்ப கல்யாணம் ஆகும் போது என்னையும் இருந்துட்டு கல்யாணத்துக்கு கூப்பிடுங்களை சுத்திட்டு இருக்கானுங்க பாத்தீங்கன்னா ஒருத்தன் போன்ல பேசிட்டே இருக்கான் அதே நேரம் இன்னொரு பொண்ணு கூட இருந்துட்டு பேசிட்டு இருக்கான் கல்ல போட்டுட்டே இருக்கான் என்னென்னமோ பண்ணிட்டே இருக்கான் முடியல மக்களே இத பாத்து மனசு குமுறுது சார் நாங்களே சி கள்ளதா சார் போடுறோம் நீங்க பாருங்களே முதல்ல போட்டிருக்கீங்க சார் ஆம்லேட் போட்டிருக்கீங்க சார் பொம்பரை போட்டிருக்கீங்க சார் எல்லாமே பண்ணல இல்ல ஆம்லேட் போட்டது வந்து பிரபுதேவா மாத்தி சொல்ற மாத்தி எல்லாமே அந்த டிசைல் தப்பெல்லாம் தூக்கி எம் மேல போற சார் எல்லாமே அடிச்சு போடுவோம் சொல்லுங்க சார் என்ன சொல்றது அத குப்பில்லினு சொல்லுங்க சார் நீங்க திருப்பி திருப்பி அதே கேள்வி எல்லாம் கேட்காதீங்க டென்ஷன் ஆயிடுவேன் சார் நான் பேசுறேன் அதுக்கப்புறம் நீங்க பேசுங்க ஒண்ணும் இல்ல நைன்டிஸ் கிட்ஸ்க்கு எல்லாம் கல்யாணம் ஆகணும் டூ கே கிட்ஸுக்கு யாருக்குமே கல்யாணம் ஆகக்கூடாது அதுதான் என்னோட வேண்டுகோள் ஒன்றும் இல்லை டூ கே கிட்ஸில் இப்போ இருக்கிறது பாத்தீங்கன்னா நல்லா ஜாலியாக ஏகபோகமா வாழ்ந்துட்டு இருக்காங்க ஆனால் நைன்டி கிட்ஸ் பார்த்தீங்கன்னா அப்ப இருந்து இப்போ வரைக்கும் கஷ்டங்கத்தை மட்டும் கஷ்டத்தை மட்டுமே பார்த்துட்டு இருக்காங்க மக்களே கஷ்டத்தை மட்டும் பார்த்துட்டு இருக்காங்க அதனால அவங்களுக்கு நீங்க ஆதரவு கொடுத்து ஒவ்வொருத்தருக்கும் ஆக வழி பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறேன் நீங்க இந்த வீடியோ பாக்குற பொண்ணுங்க கூட நைன்டி கிட்ஸ பாருங்க அந்த பசங்களோட மனச பாருங்க அவங்க முகத்தையும் கூட பாருங்க நல்லா அழகாத்தான் இருப்பாங்க என்ன மாதிரியும் இருப்பாங்க சார் ரொம்ப ஆதங்கப்பட்டு நைன்டி கிட்ஸ வந்து பெருமையா சொன்னாரு பாவம் சீக்கிரம் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லுங்க நைன்டி கிட்ஸுக்கு மக்களே பாத்தீங்கன்னா டூ கே கிட்ஸ் இல்ல நைன்டி கிட்ஸ்க்கு மட்டும் ஆதரவு சொல்றதுக்காகத்தான் இவ்வளவு தூரம் நான் வீடியோஸ் போட்டேன்

தூக்கி அடிச்சிருக்க எங்க சார் தூக்கி அடிப்பீங்க எதை சார் தூக்கி அடிப்பீங்க என்னத்தை சார் இங்கதான் பக்கத்துல சேர் இருக்கு தூக்கி அடிச்சிருந்து நான் வந்து வந்ததுல இருந்து கேட்டுட்டே இருக்கேன் நீ எந்த சேனல்ல நீ அந்த சேனல்ல தான் இருப்பேன்னு நினைக்கிறேன் குண்டக்க குண்டக்க மண்டக்க கேள்வி கேட்டு தெரியா நீ குண்டக்க மண்டக்க என்ன என்ன வெறுப்பேத்தனும் வெறுப்பேத்தனும் முடிவோட கேள்வி கேட்டு இருக்கியா என்ன ஏ இப்ப ஜாலியா இருக்கிற நேரத்துல வந்து மேடையில போய் நீங்க ஆட்டோமேட்டிக்கா டென்ஷன் ஆயிருங்க அந்த டென்ஷனுக்கு என்னங்கய்யா காரணம் புரியல ஜாலியா இருக்கிற டைம்ல மேடையில போய் பொதுக்கூட்டத்துல எல்லாமே பேசும் போது அங்க குண்டக்க மண்டக்கம் ஒவ்வொருத்தரும் இருந்துட்டு சேட்டையை பண்றது எல்லாம் என் மனசு கொதிக்குது ஆதங்கம் ஆகுது அந்த இடத்துல தேவையில்லாம இங்க லேடிஸ் லேடிஸ் பின்னாடி போய் என்னென்ன தப்பு எல்லாம் செய்யறாங்க நீங்க நான் படை மூலியமா தான் பாத்துட்டு இருக்கேன் இல்ல இந்த தப்புகள்லாம் தடுக்கணும் ஒன்றும் இல்லை எல்லா வீடியோஸ் இருந்துட்டு லேடிஸ்லேருந்து எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க எல்லாருக்கும் நம்மளோட ஆதரவு தெரிவிக்கணும் இந்த மாதிரி தவறுகள் நடக்கிறது தட்டி கேட்கணும் தட்டி கேட்கறது தான் எனக்கு பிடிக்கும் மக்களே ஆமாம் சொல்லிட்டேன் ஆ இந்த மாதிரி தவறுகள்லாம் நடக்கிறது நடக்க விடாமல் தடுக்கிறது தான் இந்த கேப்டனோட குறிக்கோள் புரிஞ்சுக்குங்க ஆமாம் மக்களே என்ன சரியா என் ஆதங்கம் கோபமாக வெளிப்பட்டுட்டு இருக்கு தெரியுதா ஆ புரிஞ்சுதா புரியுது நீ அடுத்த கேள்வி என்னென்ன கேட்கணுமா கேளுங்க சார் உங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்ஸில் பாட்ல சார் வெஜ்ஜு நான்வெஜ்ஜு எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக கொண்டு வந்து கொடுக்குறாங்களாமா சார் அது உங்களுக்கு மட்டும் தனியாக ப்ரிப்பேர் பண்ணுறாங்களாமா அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க சார் இல்லை எனக்கு புரியல இப்போ பார்த்தீங்கன்னா மத்த இருந்துட்டு திரைப்படத்துல இருந்துட்டுனிக்கிற அந்த உணவு வழக்கமும் எல்லாம் இல்ல என்னோட என்னோட ஷூட்டிங் ஸ்பாட்ல பாத்தீங்கன்னா உணவு எல்லாமே எல்லாருக்கும் நான்வெஜ் மட்டும்தான் ஏன்னா என் படத்துல நடிக்கிறவங்க எல்லாம் ஆரோக்கியமாவும் இருக்கணும் அதில் இருக்கிற ஸ்டண்ட் யூனியன் ஏன்னா என் படத்தில் ஸ்டண்ட் யூனியன் அதிகமாக இருக்கிறனால அதில் பணிபுரிகிற எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான்வெஜ் மட்டும் தான் போடுவேன் நல்லா தான் அவங்க வந்துட்டு தெம்பாக இருப்பாங்க ஈடுபாடோடு ஈடுபாடோட வேலை செய்வாங்க உணவு எந்த அளவுக்கு மக்களுக்கு முக்கியங்கிறத நான் இது மூலியமா சொல்லிக்கிறேன் சரிங்களா மக்கள் வந்து எந்த அளவுக்கு நல்லா ஆரோக்கியமான உணவை எடுத்துக்கிறாங்கன்னா அவங்க அந்த அந்த அளவுக்கு காலம் காலமா வாழ்வாங்க ஒண்ணு இல்லை இவன் பேசி பேசி கடுப்பானனால எனக்கு திக்க ஆரம்பிச்சிருச்சு முடியலை மக்களே இப்ப பாத்தீங்கன்னா வீட்டில் அறுசுவை உணவு எல்லாம் ஒவ்வொன்று தினமும் ஊட்டமாகவும் இருக்கும் அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா அறுபது எழுவதுல எல்லாம் களி கேப்பக்களி கூழு ராகி கம்பு அந்த மாதிரிலாம் உணவு வழக்கங்கள் சாப்பிட்டுருந்தாங்க உடம்பு நல்லா இருந்தது தொண்ணூறு நூறு வயசு வர வரைக்கும் உயிரோடு இருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் நாலு பிரியாணி சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு ஒருத்தன் சொல்கிறான் பார்த்தீங்கன்னா நாலு பிரியாணி சாப்பிட்றேன்னு சொல்கிறவன் சீக்கிரமாக மண்டையை போட்டுறான் என்ன மக்களே புரியுதா நீங்கள் நாலு பிரியாணி டெய்லி சாப்பிட்றவங்க கூட சார் இன்னும் உசரோடு தான் சார் இருக்காங்க நேற்று அவரை நான் இன்ட்ரி எடுத்த சார் இன்ட்ரி எடுத்து நான் கூட சேலஞ்சு போட்டிருக்கேன் சார் இன்னும் உசுரோடு தான் சார் இருக்காங்க நீங்கள் இப்படிலாம் சொல்லாதீங்க சார் இன்னும் அவங்க உசுரோட தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க சார் பிரியாணி சாப்பிட்றவங்க இல்லை புரியுது மக்களே என்னென்னா நான் இருந்துட்டு நேத்து நேற்று இன்டர்வியூ எடுத்த அந்த ஆளை பற்றி நான் சொல்லலை எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் தான் சொல்கிறேன் எப்போ பார்த்தாலும் பேய் தீனி தின்னு தின்னு ஒன்றும் இல்லை நாம் சாப்பிட்டு இருப்போம் அந்த எச்ச ஊரில் வந்து லெக் பீஸ் எடுத்து கடிப்பான் எச்ச பையன் அந்த மாதிரி கிற்கு பையன் எல்லாம் இருக்கான் குடும்பத்தை கெடுத்த லூசு பையனுங்க செனப்பனி மாதிரி இருக்கிற

இதுதான் சொன்னேன் இந்த மாதிரி கேள்வி கேட்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஒண்ணு இல்ல இப்ப பாத்தீங்கன்னா கூட வேறு குடும்பத்தையே கெடுத்துட்டு போயிருவானுங்க கடைசியில பாத்தீங்கன்னா கூட இருக்கிற காதலையும் கூட துரோகம் பண்ணிட்டு போயிருவா எல்லாரும் ஏமாத்திட்டு போயிருவாங்க கடைசியில தனி ஒருவனா தனிப்பட்டிருக்கீங்களா சார் இருக்கு இருக்கு மக்களே அதெல்லாம் பாத்திருக்கேன் அதனாலதான் நான் பாத்தீங்கன்னா தனி ஒருவனா இன்னைக்கு நின்னுட்டு இருக்கேன் இருந்தாலும் நான் சாதிக்கணும்னு இன்னைக்கு வரைக்கும் டெய்லியும் ரன்னிங் ப்ராக்டிஸ் எல்லாமே ஓடிட்டு இருக்கேன் அதனால தான் இப்போ ஸ்லிம்மாகவும் இருக்கேன் அதுக்கப்புறம் இன்னி பாருங்க இன்னி புது புது வீடியோ எல்லாம் யூடியூப்பில் போடவும் போகிறேன் சரிங்களா அதனால தேவையில்லாத சாவகாசம் இல்லை அந்த பசங்களை எல்லாம் விட்டுருங்க அவனுக்கெல்லாம் கெட்ட கெட்ட வார்த்தையில திட்டணும் காரி காரி மூஞ்சிலேயே துப்பணும் என்னென்னமோ பேசணும்னு நினைக்கிறேன் ஆனால் இந்த வீடியோவில் இதுக்கு மேலே எந்த பேசக்கூடாது அவனுங்க இல்ல அவ்வளவுதான் ஐயா நேற்று நடந்த பேட்டியில் நான் நாலு பிரியாணி நாலு வேலைக்கும் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு சேலஞ்சு போட்டிருக்கேன்ங்கய்யா அதை வந்து எப்படி நான் ஜெயிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஐடியா சொல்லுங்க எனக்கு மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா இவர் எங்கிட்ட கேட்டுட்டு சேலஞ்சு போட்டுருந்தா நான் இவருக்கு எல்லாம் சொல்லியிருப்பேன் இவர் எங்கிட்ட கேட்காம இவரே சேலஞ்ச் பண்ணிட்டாரு நம்பர் கொடுக்கலிங்கய்யா சரி விடுங்க இன்றைக்கி தான் உங்க கூட இருக்கனே சரி நிபுணர் கேட்குறாரு இவருக்காகவே நம்ம சில டிப்ஸ்லாம் கொடுக்கலாம் சரிங்களா நீங்க என்ன பண்றீங்கன்னா நைட்டு போய் சாப்பிடாம தூங்கிருங்க நைட்டு சாப்பிடாதீங்க காலையில எந்திரிச்சவனே குளிச்சு ரெடி ஆகி நல்லா வளக்கிக்கங்க காலையும் சாப்பிடாதீங்க காலையில அவரு சாப்பிட வருவாருல்ல சாப்பிட வரும்போது ஃபர்ஸ்ட் தண்ணி எதுவும் குடிக்காம

ஆனியன் பச்சடி எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணின்னா உனக்கே வாசனை அப்படியே தூக்கும் அப்படியே ஆஹ் கைதி படத்துல காத்தி வர மாதிரி வாசனை அப்படியே மோந்து பார்த்து அப்படியே வாய்க்குள்ளாற தள்ளணும் ஆஹ் நீ வச்சு தள்ளு ஜெயிச்சிருவ போ கோவப்பட்டீங்க ஐயா இல்லைங்கயா நான் கேள்வி கேட்டா ஏங்கயா இப்படி கோவப்படுறீங்க ஐயோ என்னங்கயா நீங்க இப்படி தூக்கிடுங்க ஐயா எதைங்கயா தூக்கிருப்பீங்க சரிங்களா இங்க ஒருத்த இன்னொரு இதுக்கு முன்னாடி இன்டர்வியூ எடுத்துட்டு இருந்த அவன் பாத்தீங்கன்னா பிளான் பண்ணி இருக்கிற குழம்பெல்லாம் ஊற்றி அதில் நல்லா அடித்து முடிச்சிட்டு பாதி பாதியாக வந்து மீன் அப்படியே உள்ள தள்ளி உள்ள தள்ளி எப்படி ஜெயிக்கணுமோ அப்படியே ஜெயித்தான் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு மூளை உள்ள பையன் மூளை உள்ள பையன் அந்த அளவுக்கு பசியும் இருக்கு நல்லா சாப்பிடவும் செய்வான் சரி அப்படியே சாப்பிடு சாப்பிட்டு முடிச்சிட்டு போய் தூங்கிடாத தூங்கிட்டு என்ன சாயங்காலம் செலுத்தும் ஜெயிக்க முடியாது அதனால் மதியம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் போய் வேலையைப்பார் வேலையை பார்த்தீங்கன்னா தான் மறுபடியும் உனக்கு பசி எடுக்கும் சாயங்காலம் நீ எந்த ஒரு ஸ்நாக்ஸ் எடுத்துக்க வேணாம் அவர் கூட அப்படியே போய் பிரியாணி சேலஞ்சு பண்ணு அப்புறம் நைட்டு போனாலும் நைட்டு இருந்துட்டு சீக்கிரமாக எட்டு மணிக்குள்ளே சேலஞ்ச் பண்ணு அப்பதான் நீ ஜெயிக்க முடியும் சரியா சார் சரிங்க சார் ம் டிப்ஸுக்கு ரொம்ப நன்றி சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார் கண்டிப்பாக உங்கள் டிப்ஸை கேட்டு நான் ஜெயிக்கிறதுக்கு உண்டான இது பண்றேன் எங்க சார் உனக்கு தான் உனக்கு டிப்ஸ் சொன்னதுக்காகவே கால தொட்டு கும்பிடணும் என்ன மக்களே சொல்றீங்க சரி அப்புறம் காலத்தொட்டு எஜமான் காலடி மண்ணை எடுத்து நெத்தியில போட்டு வைப்போம் கால தொட்டு கேப்டன் கால் மண்ண தொட்டு போட்டு வச்சுக்கணும் என்ன மக்களே சொல்றது சரியா இருக்காச்சு சரி மக்களே சரி மக்களே ரொம்ப கான்வர்சேஷன் அதிகமா போகுது அடுத்த கேள்வி கேட்கலாம் அடுத்த கேள்வி கேளு சார் வல்லரசு படத்தில் வந்து தேவயானி மேடம் கூட நீங்கள் ஆனீங்களே சார் அறுப்பு கோட்டை அக்கா பொண்ணு சிரிச்சா சிரிச்சு இது சின்ன கன்று அந்த பாட்டுக்கு செமையம் ஆனிங்க சார் அதை பற்றி கொஞ்சம் பகிர்ந்துக்கோங்க சார் ஆமாம் மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பாட்டு பட்டி தொட்டியெல்லாம் எல்லாமே சக்சஸா ஓடிச்சு நான் போட்ட ஆட்டமும் அந்த அளவுக்கு இருந்தது சார் அந்த தொட்டியில் வந்து நிறைய தண்ணி ஊற்றிக்கலாமா சார் ஆமாம் இவன் பாருங்க குண்டக்க மண்டக கேள்வி கேட்டு பேத்திட்டே இருக்கா பலர்னு அரைஞ்சிருவேன் ஆமாம் சொல்லிட்டேன் மக்களே பாருங்க மக்களே இதுக்கெல்லாம் நான் பொறுப்பாக மாட்டேன் சொல்லிட்டேன் ஆ மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா குண்டக மண்டக்கு கேள்வி கேட்டு அவனை நான் தூக்கி அடிச்சே ஓட விட்டேன் பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்த நிபுணர் பிரஸ் என்ன கொஸ்டின் கேட்க வந்திருக்காரு உள்ள வாங்க வாங்க மக்களே வாங்க